கோரக்கர் சித்தர். சித்தர் என்போர் முக்தி பெற்றோர். சித்தர்கள் நம்முடைய பொது வாழ்க்கையிலிருந்து வேறுபட்டு அறிவு சித்த தெளிவுடன் வாழ்ந்து மக்களுக்கு வழிகாட்டிய பெருமக்கள். கோரக்கர் என்பார். இவர் தமிழக சித்தர் ஆவார். இவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்த 18 சித்தர்களில் ஒருவர். அகத்தியர், போகர் ஆகியோருக்கு மாணவர் ஆவார். பல்வேறு படைப்புகளில் கோரக்கர் குறித்து பல குறிப்புகள் காணப்படுகின்றன. இவரது ஜீவ சமாதி தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள வடக்கு பொய்கை நல்லூரில் அமைந்துள்ளது. இவதம் இளம் வயதினை கோவையில் உள்ள இது இவரது பிறப்பிடமாகவும் உள்ளது. கோரக்கரின் தொடர்புடைய பிற மடங்களாக பேரூர், திருச்செந்தூர் மற்றும் இலங்கையில் உள்ள திருகோணமலை அமைந்துள்ளது. கோரக்கர் குகைகள் என்று சொல்லக்கூடிய குகையில் குறிப்பிடத்தக்க குகை சதுரகிரி மற்றும் கொல்லிமலையில் உள்ள ஒரு குகை. மற்ற சித்தர்களைப் போல இவரும் மருத்துவம், தத்துவம், ரசவாதம் குறித்து பாடியுள்ளார். இவரது படைப்புகளாக கோரக்கர் மலாய் வாகதம், அதாவது கோரக்கருடைய மலை மருந்துக்கள், மலாய் பகாடம், கோரக்கர் வைப்பு, காலமேகம், மராளி விரதம், நிலாயோடுகம், சந்திராமேகாய் போன்ற நூல்கள் வந்து இவர் எழுதிய நூல்களாக கருதப்படக்கூடியது. கோரக்கர் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவித்து சந்திரா ரெகாய் நூல் எழுதியுள்ளார். அதை பற்றிய குறிப்புகளும் அது தொடர்பான மருத்துவ குறிப்புகளும் நாம் இறுதியிலே பார்க்கலாம். இவர் மக்கள் கடவுள் மீதான நம்பிக்கை இழக்கும் போது போகர் பிறப்பார் என்று குறிப்பிடுகிறார். இந்த நூலில் வந்து என்ன சொல்றாருன்னா, கலியுகம் வருகிற போதெல்லாம் கடவுள் வந்து போகர் போன்ற சித்தர்களை உருவாக்குவார். இதே போல இந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ஞானிகளை பற்றி பேசுகிற போது இறைநேசர்கள் என்று சொல்றோம். இறைநேசர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் அக்கிரம் நடக்குதோ அங்கெல்லாம் உருவாகி அந்த அக்கிரமத்துக்கு எதிராக குரல் கொடுத்து மக்களை நேரடிப்படுத்துவார்கள். சித்தர்களும் இறைநேசர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சரி, கோரக்க சித்தரின் பெருமை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அடுப்பு சாம்பல் இருந்து வெளிப்பட்டு பல அற்புதங்கள் நிகழ்த்திய பெருமகன். இவர் வந்து தாய் தந்தையோடு இணைந்து அவர்கள் குழந்தை பெறப்படவில்லை என்று ஒரு குறிப்பு காணப்படுகிறது. கோரக்கர் கார்த்திகை மாதம் ஆயுப்ப நட்சத்திரத்தில் பிறந்தார் என்று போகர் குறிப்பிடுகிறார். இவர் வட இந்தியா மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழகத்தில் வந்து தமிழின் பெருமைகளை, தமிழ் மக்களுடைய அந்த சித்த வைத்திய நெறிமுறைகளை எல்லாம் மக்களுக்கு பரப்பிய பெருமகனார். இவர் சதுரகிரியில் வாழ்ந்த போகரின் தோழராகி சட்டை முனிவர், குங்கணர் 20 உற்றதோ தோழனாய் விளங்கினார். மகப்பேர் இன்றி வருந்திய ஒரு பெண் வருத்தத்தை போக்க மச்சேந்திரன் நாடினார். இவருடைய பிறப்பை பற்றி குறிப்பு இதுதான். கோரக்கர் வரலாறு. ஒரு ஊரில் குழந்தை பேர் இல்லாமல் மனக்குறையில் ஒரு பெண் வருந்தி பிச்சை போடுவதாக ஞானக்கண்ணால் அறிந்தார் மச்சேந்திரர். திருநீரு அப்பெண்ணுக்கு கொடுத்து சாப்பிட்டால் மகப்பேறு கிடைக்கும் என கூறி கொடுத்தார். அப்பெண் அதை சாப்பிடாமல் வீட்டுக்கு அடுப்பில் போட்டு வைத்து விட்டார். சில நாட்கள் கழித்து அப்பெண்ணை அழைத்து உன் மகனை கூப்பிடு என்றார் மச்சேந்திரர். நான் பக்கத்து விட்டு பெண் பேச்சை கேட்டு அதை அடுப்பில் போட்டு விட்டேன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா என்று மன்னிப்பு கேட்டார். எந்த அடுப்பில் போட்டா என்று கேட்டார் மச்சேந்திரர். அடுப்பை கை காட்டினார். அந்த அடுப்பு பக்கம் சென்று கோரக்கா எழுந்து வா என்று சொன்னார் மச்சேந்திரர். நீரு கொடுத்த காலம் முதல் இதுவரை என்ன வளர்ச்சி இருக்குமோ அதே வளர்ச்சியுடன் ஒரு சிறுவன் அடுப்பு சாம்பலிலிருந்து எழுந்து வந்தான். அப்பையனான கோரக்கரையே மச்சேந்திர சித்தர் தன் சிஷியனாக்கி கொண்டார். கோரக்கருக்கு பிச்சை தந்த பெண்மணி கோரக்கர் பிச்சை எடுக்கும் போது ஒரு பெண்மணி வடை ஒன்றை அளிக்க அதை தன் குருதாரிடம் கொடுத்தார். அடுத்த நாளும் அதை போலவே வடை வேண்டும் என்று குருதாரர் அடம் பிடித்தார். வடை தந்த வீட்டுக்கு சென்று வடை கேட்டார் கோரக்கர். அந்த பெண், வடை இல்லை, தினமும் வடை போட முடியுமா என்று கடிந்து கொண்டு இன்று தயிர் சாதம் தான் இருக்கிறது,
வேணுமென்றால் வாங்கி சாப்பிடுங்கள் என்று கடிந்தார். கோரக்கரோ, இல்லை இல்லை, என் குருநாதருக்கு வடைதான் பிடிக்கும், அதை நீ தர வேண்டும் என்று கேட்டார். அந்த பெண்ணும் அடம்பிடிக்க தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து கொடுத்து, இதற்கு பகரமாக என்னுடைய குருவுக்கு நீ வடை தர வேண்டும் என்று கேட்டார். இதனுடைய ஆபத்தை உணர்ந்த அந்த பெண் வடை சுட்டு கொடுத்தார். கோரக்கர் அந்த வடையை மச்சேந்திரனிடம் கொடுத்தபோது மச்சேந்திரன் அதை அந்த வடையை சுவையோடு இருப்பதாக எண்ணி அருந்தினார். இதனை பார்த்து கோரக்கர் மகிழ்ச்சி விட்டார். கோரக்கரை உற்று நோக்கிய மச்சேந்திரர், ஏனப்பா உன்னுடைய கண்ணிலிருந்து ரத்தம் ஓடுகிறது, உன் கண்ணுக்கு என்னாச்சு என்று கேட்டார். நடந்த நிகழ்வுகளை கோரக்கர் தெரியப்படுத்தியவுடன் அதிர்ச்சியுட்ட மச்சேந்திரர் அவருக்கு கண் பார்வை கொடுத்ததாகவும் குறிப்புகள் குறிப்பிடுகின்றன. மச்சேந்திரர் இல்லற வாழ்க்கையில் விரும்பி மலையாள நாட்டிற்கு சென்று அந்நாட்டு அரசி பிரேமலாதா என்பவரை மணந்து இல்வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தார். அவர்களுக்கு மீனநாதன் என்ற குழந்தை பிறந்தது. இது மச்சேந்திரனுடைய இந்த நிகழ்வு கோரக்கருக்கு பிடிக்கவில்லை, தன்னோடு அழைத்தார். கோரக்கர் அழைப்பை ஏற்கவில்லை மச்சேந்திரர். பிறிதொரு சித்தரும், அதாவது கோரக்கர் சித்தரும் அல்லமா சித்தரும், காயசித்தி பெற்ற கோரக்கர் வழியில் வந்த ஒருவரை, நீங்கள் யார் என்று கோரக்கர் கேட்டார். இறக்கக்கூடிய மனிதன் பானா, வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை என்றார். இதனை செவியிட்ட கோரக்கர், நான் காயசித்தி பெற்றவன் என்ற ஆணவத்தோடு என் உடம்பில் நான் தரக்கூடிய அருவாளை எடுத்து வெட்டு என்று சொன்னார். வந்த அல்லாமரும் அருவாள் எடுத்து வெட்டினார். எந்த காயமும் ஏற்படவில்லை. ஆணவம் தலைக்கெடுத்தவராக கோரக்கர், நான் வந்து காயகல்பம் சாப்பிட்டவன், காயகல்பத்தினால் என்னுடைய உடல் வந்து கெட்டித்தன்மையுடையது, இயற்கை சீற்றங்களால் அழியக்கூடாதவையாக இருக்கின்றன என்று சொன்னார். உடனே அல்லாம சித்தரு கோரக்கரை பார்த்து, உன்னுடைய வாளை கொடு, வாளை கொண்டு என்னை வெட்டு என்று சொன்னார். வெட்டுகிற போது வால் பட்டதை ஒழிய கையில் காயம் ஏற்படவில்லை. கோரக்கர் அல்லாமா சித்தரோடு நட்பு கொண்டு அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட நிகழ்வும் நடைபெற்றது. முதுமை தளர்ச்சி போக்கிட பாடுபட்டவர் கோரக்கர். மனித வாழ்வில் ஏற்படும் முதுமைக்கும் உடலின் தளர்ச்சிக்கும் எது காரணம் என்று எண்ணி ஆராய்ச்சியினை மேற்கொண்டு உடமினை இளமையாகவும் அழகாகவும் வைக்க உதவும் காயகல்பத்தை கண்டுபிடித்த சித்தர் 80 வயது வரை வாழ்ந்தார். இந்த மருந்தினை கண்டுபிடித்த சித்தரின் புகழ் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய திருநாட்டின் தென் வட மாநிலங்களிலும் சீன நாடுகளின் கீழ் நாடுகளிலும் பரவியது. 14 இடத்தில் உள்ள கோரக்கர் மச்சேந்திரனிடம் ஞான நெறியை மட்டுமல்லாமல் வாழ்வியல் நெறியையும் அறிந்து தெளிந்து நடந்து காட்டினார். இவர் எழுதிய பிற நூல்கள் அட்டகர்மம், சந்திரரேகை, வாகச்சூத்திரம் போன்ற நூல்களும் கண்டகம் ஞானசோதி என்ற ஞான நூலும் அடங்கும். இவர் ரசமேகலை, மரளிவாதம் மூலிகை, முத்தாரம் காளிமேகம் போன்ற மூலிகை நூல் பற்றிய சம்பந்த நூல்களையும் எழுதியிருக்கிறார். இவர் பொய்கை நல்லூரில் கிபி 1733 ஜீவசமாதியானார். பட்டினத்தார் காலத்திற்கு பிந்தையவர் என்பது குறிப்பு. சித்தரின் சிறப்பு குணங்கள். பிறப்பிலேயே விசேஷ தன்மை கொண்டவராக இருந்த விபூதி சித்தர். இவருக்கு விபூதி சித்தர் என்ற பெயர் உண்டு. ஏன்னா விபூதி இருந்து எழுந்து வந்தவர். விபூதியின் காரணமாக விபூதி கொட்டிய அடுப்பிலிருந்து எழுந்து வந்ததால் இவரை விபூதி சித்தர் என்று குறிப்பிடுவர். விபூதி என்ற ஒரு சொல்லுக்கு ஞானம் என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆண் பெண் இணைந்து கருவுற்ற உயிர்கள் கருமம் சார்ந்தவை. இப்ப யாராவது தப்பு பண்ணா போடா கருமாந்திரம் முடித்தவன் திட்டும். அது போல ஆண் பெண் வந்து ரெண்டு பேரும் இணைந்து பெற்ற குழந்தை வந்து கருமம் சார்ந்தவை. ஆகவே இதிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதற்காக இவர் இவ்வாறு மச்சேந்திரர் உருவாக்கியதாக குறிப்பு காணப்படுகிறது. கோரக்கர் பாடல்களில் வழி மருத்துவமும் பிற சமூக மேம்பாட்டு சிந்தனையும். பல சித்த மருத்துவ நூல்கள், அதாவது ஏறக்குறைய 27 நூல்களில் கோரக்க சித்தர் பாடல்கள் சுட்டப்பட்டுள்ளன. ஏறக்குறைய இவரின் 200 பாடல்கள் பயன்பாட்டில் மருத்துவ நூல்களில் காணப்படுவதாக குறிப்புரை தருகின்றன. இவர் தான் அறிந்த ஞானமெல்லாம்
எல்லோரும் அறிய வெளிப்படையாக பாடினார். தான் பாடிய பாடல்கள் தீயவிடம் சிக்கிடக்கூடாது என்பதற்காக கண்ணுங்கருத்துமாக செயல்பட்டார். இவரை நாடி பாடல்களை திருடும் பொருட்டு வந்த பல மக்களை மயக்க மருந்து ரொட்டியில் போட்டு மயக்க மருந்து கொடுத்து அவர்களை அப்புறப்படுத்தினார். இவர் அருளிய சந்திரரேகை புத்தகம் நூல் பற்றி குறிப்புகளை பார்ப்போம். இவர் இகபர வாழ்வில் அடையும் பேறுகள் பற்றி குறிப்பிடுகிறார். 16 நூல்களில் 8450 பாடல்களை பதிவு செய்துள்ளார். இவர் 16 நூல்களில் 8450 பாடல்களை பதிவு செய்துள்ளார். கோரக்கர் மறைபொருளை வெளிப்படுத்தியதால் இவர் மறைஞானி என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் தன்னுடைய அந்த மறைவான விஷயங்களை வெளியே கொண்டு வந்ததன் காரணமாக பல சித்தர்கள் இவரை எள்ளி நகையாடினர். கடும் சொற்களாலும் இவரை திட்டினர். அதற்கு பதிலளித்த சித்தர், தவ வலிமையால் பெற்ற விஷயங்களை மக்களுக்கு எட்டு செல்வதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவரும் கடிந்து கொண்டு மக்கள் நலன் மீது குறிக்கோளாக கொண்டிருந்தார். 200 பாடல்கள் தொகுப்பே சந்திரரேகை. சந்திரரேகை என்ற அந்த நூல் வந்து 200 பாடலுடைய தொகுப்பாகும். இதன் முக்கிய சாராம்சம் என்னவென்றால், உலக மாற்றம் கலியின் ஆரம்பம். இவர் சொல்றார், இந்த நூலில் என்ன சொல்றாருன்னா, உலக மாற்றம் கலி, இந்த கலியுகம் திரைப்படத்தில் சொல்வார் பி எஸ் வீரப்பா, கலியுகம் பத்தினி சாபம் பலிக்காது அப்படிம்பார். கலியுகத்தில் வந்து அக்கிரமங்கள் தலைவிரித்தாடும், அநீதங்கள் வந்து தலைவிரித்தாடும். இவரே உலக மாற்றம் கலியின் ஆரம்பம் என்று சொல்லுகிற போது, சரி இந்த கலியுக ஆண்டுகள் மொத்தம் எத்தனை, கலியுகம் ஆண்டுகள் மொத்தம் எத்தனை, ஏறக்குறைய 432,000 ஆண்டுகள் கலியுகம். கலியுகம் என்பது 432,000 ஆண்டுகள், 5,127 ஆண்டுகள் நிறைவு பெற்றது. மீதம் 426,879 ஆண்டுகள் வந்து இருப்பதாக குறிப்பிட்டார்கள். இதுல இருந்து ஒரு செய்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நாளைக்கு மறுமை நாள் நாளைக்கு வந்துருச்சு, நாளை கழிச்சு வந்துருச்சு என்று சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, யோகி என்ற சொல்ல வந்து அவர் பயன்படுத்தினார். யோகி என்றால் பரமானந்தம். யோகி என்பது பரமானந்த தோற்றமுடையவன். இவனுக்கு சாதி மதம் இன மொழி இல்லை. இரண்டாவது, யோகி என்று சொல்றார் பரமானந்த தோற்றம். அதாவது யோகிகளுக்கு சாதி மதம் இன மொழி இல்லை. மூன்றாவது, பெண்களை விட ஆண்கள் குறைவாக பிறப்பர் என்ற செய்தியை வந்து அந்த நூலில் குறிப்பிடுறார். அந்த செய்தியை பாடல் நம்ம பார்ப்போம். யோகி பரமானந்த கலியின் தோற்றம், உண்மை நிற சாதி பேதம் மெத்த பாகி பிரபலங்கள் பெண்பால் விருத்தி என்பதுதான் அந்த பாடல். அடுத்து இவர் வந்து மூதேவிய தாயினையே செய்தால் செய்வர் என்று ஒரு செய்தியை சொல்றார். அதாவது இந்த கலியுகத்துல மூத்த பெண்களே தான் வந்து பல ஆண்கள் ஆடவர் திருமணம் செய்தோ அல்லது உணர்வு செய்தோ கொண்டு இழிவு நிலையில் இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கிய காட்சி. அடுத்ததாக கோரக்கரின் மருத்துவம். கோரக்கர் வந்து குறுமூடி என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகை செடியை பற்றி சொல்லியிருக்கிறார். பச்சை நிறத்தில் இருக்கும் ஒரு வகை துளசி. அதாவது நம்ம கிராமங்கள்ல எல்லாம் நம்ம சாலையோரங்களை பார்த்தோம்னா துளசி நேரம் போல ஒரு விதை, அது சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க. சர்பத்துல எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த அந்த சப்ஜா விதையும் அந்த இலையும் குறுமொழி என்ற அந்த விலை தாகத்தை தணிக்கக்கூடியது. சில பேருக்கு வந்து அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருப்பாங்க, நீர் சத்து குறைவா இருக்கும் உடம்புல. இந்த தாகத்தை தணித்து நீர் சத்தை ஊட்டக்கூடியது குறுமூலி. இதுக்கு திருநீற்று பச்சிலை என்ற ஒரு பேரும் உண்டு, திருநீற்று பச்சிலை. ரெண்டாவது, அருகம்போல் மூலி. அதாவது இந்த அருகம்போலுடைய சார் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தச நாடிகளின் முதன்மையான நாடிகளான இடகளை பிங்களை சார்ந்த 72,000 நரம்புகளையும் இயக்க வல்லது என்று இவர் வந்து குறிப்பு குறித்திருக்கிறார்.
அருகம்புல் நீரோடு பாலும் சேர்த்து அருந்த கண் நோய், கண் புரைச்சல் நோய், தலைநோய், குருதியில் இரத்தத்தில் வந்து வெப்பநிலை அளவு வந்து ஒரே சீராக இருக்கணும், அதிகப்படியாக போகக்கூடாது. அதே போல் குருதியலுடைய வெப்ப நிலையை சீர்படுத்தக்கூடிய நிலை, கோழை சளி போன்றவற்றையும் நீக்கக்கூடியது இந்த அருகம்புல் என்று அருகம்புடைய மேன்மையை பற்றி சொல்கிறார். அருகம்புல்லோடு மஞ்சள் தேய்த்து தடவினால் சொறி சிறங்கு படர் தாமரை விலகும் என்று குறிப்பிடுகிறார். அருகம்புல்லோடு மஞ்சள் தேய்த்த தடவிகிற போது சொறி சிறங்கு படர் தாமரை விலகும். உடல் மேனி அழகுற அரைத்து தடவ வேண்டும். பழைய வெள்ளை நீங்க தயிரில் அரைத்து கலந்து குடிக்க வேண்டும். சில பேருக்கு வந்து வெள்ளை வெள்ளையா இருக்கும் அந்த உதடுகளில் கை கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வெண்குஷ்டம் வியாதி வரக்கூடியவங்களுக்கு கூட அது இருக்கும். அவங்களுக்கு வந்து அதன் அந்த மேனியில் வந்து அரைத்து தடவ வேண்டும். ஏன்னா உடல் மேனியில் வந்து அரைத்து தடவ வேண்டும். தடவினால் அந்த நோயெல்லாம் நீங்கும். அதே போல் அந்த மூக்கடைப்பு ஏற்படுது பார்த்தீங்களா, இப்போ அது பினிசம் அப்படின்னு சொல்லுவோம், மூக்கடைப்பு. அதே போல் நீர் கடுக்கும், ஏன்னா உடல் வெப்பம் அதிகமாக போய் நீர் கடுக்கும். மூளைக்கடுப்பு ஏற்படும், மோசன் அந்த மலை குழாய் வழியாக. கல் அடைப்பு ஸ்டோன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். புலை எரிச்சல், சிலவர்கள் வந்து மோசன் போகிற போது புலை எரிச்சல் ஏற்படும். வெட்டை நீர், சில பேருக்கு வந்து திரு திருண்டு நீர் வந்துக்கிட்டே இருக்கும் சிறுநீரகத்திலிருந்து. இதையெல்லாம் போக்குறதுக்கு ஒரு மருந்து சொல்கிறார், அழகான மருந்து. அதான் அந்த அருகம்புல்லோடு வெண்மிளகு, அருகம்புல் வெண்மிளகு பசுவெண்ணெய், அருகம்புல் வெண்மிளகு பசுவெண்ணெய் கலந்து சாப்பிடுகிற போது மூக்கடைப்பு, நீர்க்கடுப்பு, மூளைக்கடுப்பு, கல் அடைப்பு, புலை எரிச்சல், வெட்டை நீர் போன்றவைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக இந்திரியம் தாது புஷ்டின்னு சொல்கிறோம், ஆண்மை பலகீனமானவர்களுக்கு ஒரு பாடலில் வழியாக ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஏன்னா பித்தர்களே ஓதிடுவேன் பெருமை எளிர், நம்ம மக்களை அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி சொல்கிறாரு. பேய் போல தெரியாதீர் பிதற்றல் வேண்டாம், உத்தமியாய் தன்னுடனே புணரும் போது உன்னுடைய இந்திரியம் விட்டேங்காதே. பத்தினியால் இச்சை காமம் பருவை தாக்கி மூச்சை மெதுவாக இழுத்தடக்கி மனதை ஓநிலைப்படுத்தி புணர வேண்டும். அவர் சொல்றாரு ரெண்டு விஷயம், ஆண்மை பலமாக இருக்க வேண்டுமேயானால் ஓர் நிலையில் மனதை ஓர்நிலை கொண்டு புணர வேண்டும். ரெண்டாவது உத்தமியால் ஒரு பெண்ணிடம்தான் நாம் புணர வேண்டும், ஒரு பெண்ணிடம்தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அடுத்தமாக சொல்றாரு. ஏன்னா இவர் வந்து அந்த பிற அதாவது விபச்சார தொழில் செய்யக்கூடியவங்களை அதே சமயத்தில் பல மனங்கள் திருமணம் செய்யக்கூடியவங்களையும் இவர் வந்து கடுமையாக சாடுறார். அடுத்து மூச்சு பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார், அழகான ஒரு செய்தி என்னென்னா, நம்ம ஒரு நிமிடத்துக்கு 15 தடவை மூச்சை இழுத்து வெளியே விடுகிறோம். ஏறக்குறைய ஒரு 24 மணி நேரத்துக்கு நாம் உறங்குகிற போதும் 21,600 தடவை மூச்சை உள்வாங்கி வெளிவிடுகிறோம் என்ற ஒரு குறிப்பையும் இவர் வந்து சொல்கிறாரு. வேறு வகை மருத்துவத்துறையும் சித்தர் குறிப்பில் காணப்படுகின்றன. சரி, இப்போ இந்த நிறைவு நேரத்துக்கு வந்துட்டோம், 10 நிமிஷம் முடிச்சிடுவோம். இந்த குமரி சாக்லெட் கிருதம் என்று ஒரு லேகியத்தை இவர் கண்டுபிடித்தார். குமரி சாக்லெட் கிருதம் இதில் என்னென்ன பொருளுக்கு நம்ம தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன், குறிப்பை எடுக்கிறதா எடுத்து வச்சுக்கோங்க. சோற்றுக்கட்டாலை 1/2 கிலோ. குமரி சாக்லெட் கிருதம் எப்படி தயாரிப்பது? சோற்றுக்கற்றாழை 1/2 கிலோ, சிந்தாமணக்கெண்ணெய் 1 லிட்டர், பனங்கற்கண்டு 1/2 கிலோ. சோற்றுக்கற்றாழை 1/2 கிலோ, சிந்தாமணக்கெண்ணெய் ஆமணக்கு, அதாவது சிந்தாமணக்குன்னு ஒரு மாமணக்கு இருக்கு, அந்த எண்ணெய் 1 லிட்டர், தூய்மையான பனங்கற்கண்டு 1/2 கிலோ, வெள்ளை வெங்காயம் 250 கிராம் 1/2 கிலோ, சீரகம் 250 கிராம். திரும்ப சொல்கிறேன், குறிப்பிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சோற்றுக்கற்றாழை 1/2 கிலோ, சிந்தா ஆமணக்கு எண்ணெய் 1 லிட்டர், பனங்கற்கண்டு 1/2 கிலோ, வெள்ளை வெங்காயம் 250 கிராம், சீரகம் 250 கிராம். இதையெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அவர் சொல்கிறார் எப்படி செய்கிறது. எண்ணெயுடன் அனைத்தையும் வதக்க வேண்டும். வதக்கினால் அது வந்து அப்படியே அது என்ன குறைவாக ஆகிப்போயிடும், அது வந்து கெட்டித்தன்மை போயிடும். இந்த கெட்டித்தன்மையுடைய நீரை வந்து நாம் அருந்த வேண்டும். சரி, நவ மூலம் தீரும். இதன் மூலமாக என்னென்ன நோயெல்லாம் தீரும்?
நவமூலம், மூலத்தில் நவமூலம்னு ஒரு மூலம் இருக்கு. ஏன்னா அது வந்து அடிக்கடி இல்லாமல் இருக்கும், திரும்ப வரும், இது மாதிரி ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய மூலம். சில பொருட்கள் டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுகிற போது மூலம் ஏற்படுகிற இடத்துலருந்து ரத்தம் வரும், இந்த நவமூலம் தீரும். ரெண்டாவது அல்சர், வயிற்றில் உள்ள புண் ரணம், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல், வயிற்று வலி, குடற்புண் அகலும். மூன்றாவது பசியின்மை, புளித்த ஏப்பம், பொறுமல், மந்தம் நீங்கும். சரி, இந்த மருந்தை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, காலை மாலை 15 மில்லி அருந்த வேண்டும். காலையிலும் மாலையிலும் 15 மில்லி அருந்தினோம்னா இந்த நோய்கள் எல்லாம் நீங்கும். மேகரோகம், நீர்க்கசியும் கிரந்தி, அரிப்பு, தினவு எரிச்சல் போன்றவை நீங்கும் அப்படி சொல்கிறாரு. மேகரோகம், ரோகம் மேலே வந்து இந்த குஷ்டத்தினால ஏற்படக்கூடிய அந்த நிறமாற்றம், நீர்க்கசியும் கிரந்தி, சில இடங்களில் வந்து அரிப்பு வந்து நீர் கசியும், அந்த நீர்க்கசிவு, தினவு, தினவுனா நம்ம வலிமை வந்து இருக்க அளவு தான் வலிமை இருக்கலாம், அதிகப்படியான வலிமை இருந்தால் நம்ம என்ன ஆனோம்னா பிற ஆளுகளை போய் நம்ம அடிக்க தோன்றும், அல்லது அவங்கள வற்புறுத்த தோன்றும், இந்த மாதிரி அச்சுறுத்த தோன்றக்கூடிய இந்த தினவு, எரிச்சல் போன்றவை, உடலில் ஏதாவது இடத்துல எரிச்சல் ஏற்படாதையும். அடுத்தது உஷ்ணத்தால் மஞ்சள் சிவப்பு நிறங்களில் நீர் போதல் நிற்கும். இந்த மஞ்சள் சிவப்புல நிறத்தில் நீர் போகுது பார்த்தீங்களா, அந்த நீர் வராமல் அது நம்மளை வந்து தற்காத்து கொள்ளும். தாது இழப்பு, விந்து நீர்த்து போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தும், தாது இழப்புலேருந்து நம்மளை காத்தறணும். அகப்புற ரணங்கள், தொடையில் கட்டி போட்டவற்றையும் நீக்கும். வெளியிலையும் அகத்திலையும் புறத்திலையும் இருக்கக்கூடிய அந்த புண்ணுகளெல்லாம் ஆற்றும். சில பேருக்கு தொடையில் வந்து கட்டி வரும், அந்த கட்டியெல்லாம் போக்கும், மலச்சிக்கல் நீங்கும். குழந்தைகளின் உடல், சில குழந்தைகள் வந்து தேராமல் இருக்கும், அந்த தேராத குழந்தைகளுடைய உடம்பு நிலைகளை எல்லாம் என்ன பண்ணும், அந்த உடலில் உள்ள அந்த நோய்களை எல்லாம் நீக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமை மிக்கதாக நம்முடைய இந்த சித்தர் இலக்கியங்களில் காணக்கூடிய செய்திகள் திறம்பட நாம் இதுவரைக்கும் நம்ம சொன்னோம். நாம் எந்த செய்திகள் எல்லாம் கேட்டோமோ அந்த செய்திகளை நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டும். மனதில் பதிய வைத்து சித்தர்கள் வந்து தான் தோண்டித்தனமாக வாழ்றவர்கள் மேலே தான் வந்து ரொம்ப கோபப்பட்டாங்கிற தவிர, யார் ஒழுக்க நெறிகளோடு வாழவில்லையோ அவர்கள் மீது தான் அவங்க கடும் கோபங்க அடைந்தார்கள் ஒழிய ஒழுக்க நெறியாளோடு நட்பு கொண்டிருந்தார்கள். அவர் வந்து இந்த யதார்த்தம் கேட்டோம்னா, நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சூட்சிமமாக பேசுவாங்க, உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். ஆனால் இந்த உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசக்கூடிய மக்கள்கிட்ட போய் என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க அம்மாங்க அப்போ தான் உலகத்தில் வாழ முடியும், அப்போ இப்படிலாம் வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒழுக்க நெறிகளை மக்களுக்கு எடுத்து ஏம்பிய அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒளிவிளக்காக இருக்கும் என்று இத்துடன் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் இடத்துல ஒரு வினா மட்டும் கேட்டுக்கிறேன். சொல்லுங்கய்யா. பேராசிரியா, சிறப்பாக பண்ணீங்க. அந்த விபூதி சித்தர் அப்படின்னு பேரா, அவருடைய குருவுக்கு பேரா? விபூதி சித்தர்ங்கிறது அவருடைய குருவுக்கு தான். இப்ப கோரக் சித்தர் தானே அடுப்புல இருந்து வர்றாரு? அதாங்கய்யா, அதாவது விபூதியை கொடுத்தவர் தானே மச்சனந்து மச்சனேக போலவர் சித்தர். ஆமா, மச்சந்தி சித்தர் வந்து அவர்தான் கொடுக்கறாரு. அந்த அம்மா கொண்டு போய் அடுப்புல போட்டுறாங்க மருந்த. அடுப்புல இருந்து நீங்க கூப்பிடுன்னு சொன்ன பின்னாடி அவங்க கூப்பிடுறாங்க, அவர் அதுல இருந்து வராரு. இப்ப விபூதி சித்தர் வந்து மச்சந்திக்கா கோரக்கு? மச்சந்தி சித்தர். அவர் விபூதி, நன்றி. விபூதி வச்சு நிறைய செய்திருக்காரு, அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்லாத விட்டுட்டேன். சரி சரி சரி, நன்றி. சரிங்க. விபூதிங்கிறதுக்கு ஞானம் என்ற ஒரு பேரும் உண்டு. சொல்லுங்க. இல்ல இல்ல, வேற ஒண்ணு, திருநீர் குடுக்கறாரு, சாப்பிட சொல்றாரு. விபூதி சித்தர்னு பேரா? திரு அதை வாங்கி அது வராத அடுப்புல போட்டது பின்னாடி வர்றாருங்கிறதுனால அவருக்கு விபூதி சித்தர்னு பேராங்கிறதா கேள்வி. நன்றியா, சிறப்பா இருந்தது. நன்றியா. பாலச்சந்தர், நம்ம இவருக்கு, நம்ம ப்ரொஃபஸருக்கு நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கேள்வி. இது வந்து இந்த கோரக்கர் சித்தனுடைய அந்த கதையை கேட்கும் போது
திருஞான சம்பந்தர் வந்து கையில வந்து அந்த அந்த பெண்ணை எழுப்புறார் இல்லையா பானையிலேருந்து, அந்த வெறும் வந்து இதுல வெறும் ஆஷஸ்லேருந்து தான் எடுக்கிறார் அவர் அந்த இது பண்ற பாடி வந்து அந்த 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 கை அந்த மயிலாப்பூர் அந்த பதிகம் பாடி அந்த பெண்ணை வந்து எந்த வளர்ச்சி அந்த எவ்வளோ நாள் கழிச்சு இருக்காங்களோ சுந்தரர் எப்படி வந்து இந்த முதலையிலேருந்து அந்த பையனை மீட்டெடுக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் அது மாதிரி சொன்னீங்க, அந்த மாதிரி அந்த எந்த வயசுக்கு உண்டான வளர்ச்சியோட தான் அந்த பையன் வரான் அப்படின்றது அது கொஞ்சம் பேரலல் அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரி ஒன் ஆர் டூ பேரலல்ஸ் நம்ம திருமுறையிலேருந்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இல்ல சுந்தர அவனாசியில இருந்துதான் அந்த முதலை அந்த குளத்துல போய் சாகுறாரு, அந்த குளத்துல இருந்து எடுக்கிறாரு அவினாசி. அவினாசி ஆமா, இது வந்து திருஞான சம்பந்தர் அது சுந்தரர் இது மயிலாப்பூர் மயிலாப்பூர் ஆமா அது இல்ல இல்ல இது ரெண்டு பேரலல் வந்து ஜஸ்ட் அது அது மாதிரி பிளாஷ் ஆச்சு அது மாதிரி இருக்கு அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து வேறுபட்டவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. சித்தர்னாலே அவங்க கொஞ்சம் அவங்களுடைய எண்ணமும் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். பட் அதனால தான் அவங்க வந்து ஒரு அதிர்வோட மக்களை வந்து ஒரு ஜோல்ட் பண்ணி எழுப்புவாங்க மக்களை, இந்த மாதிரி பாதையில் போகாத அப்படின்ட்டு. குடங்குடி மசான் சாஹிப் சித்தர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா எதுவுமே அணியாம தான் அணைஞ்சிருக்காரு காடு மலையெல்லாம். ஓ குடங்குடி மசான் சாஹிப்னு சொல்லிட்டு இஸ்லாமிய சித்தர் வந்து அவர் தொண்டியை சேர்ந்தவர், அவர் வந்து நிர்வாணமாகவே அணைஞ்சதாகலாம் செய்தி சொல்கிறாங்க. அவரையும் தாய்மானவரையும் கம்பேர் பண்ணி ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டுரை கூட படிச்சேனா. ஆமாங்க, தாய்மானுடைய பராபர கண்ணியை ஒட்டிதான் அவருடைய பராபரம். எதுலையுமே வெரி குட், ஆலை இடைப்பட்ட கரும்பானே கண்ணே ரகுமானே பராபரமே அப்படின்னு தான் சொல்லுவாரு. தாய்மானவருடைய சிஷியர் தான் அவரு மஸ்தான் சாஹிப். வெரி குட். நம்ம ப்ரொஃபசர் அரங்க ராமலிங்கம் சார் வந்து இது வந்து இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு புரசவா, ரொம்ப அருமையா பேசுவார். ரொம்ப அருமை சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி மிஸ்டர் டாக்டர் சதானந்தம் அண்ட் ப்ரொஃபஸர் அண்ட் ஆல் தி அதர் பீப்புள் இந்த ஹோல் டீம். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணோம்னா இவ்வளோ வேலைகள் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அருமை. ரொம்ப சீனிவாசன் ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. அதாவது ஒரு ஆய்வு கட்டுரை போல உங்களுடைய குழுவானது மிக சிறப்பாக அமைந்திருந்தது.